பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் சத்தமாக பேசணும், மரங்கள் வந்து மழையை வர வைக்குது, வர்ற மழையை வந்து இலைகளில் தழைகளில் தேக்கி வைக்குது, அதுக்கப்புறம் பெய்த மழை பூமிக்கு போனதுக்கப்புறம் அது ஆவியாகாமல் போடும், தழைகள் போட்டு மூடி மூடாக்காகவும் இருக்குது. அதனால் நம்ம வந்து மரங்கள் வளர்க்குறதுனால பெய்கிற மழையை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும், புதுசாக மழை பெய்ய வைக்க முடியும். மரங்களை வந்து அதிகமாக உருவாக்குறது பறவை தான். ஒரு பறவை வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டு எச்சம் போடும்போது அந்த எச்சத்துலேருந்து இருக்கிற விதைகளுக்கு வந்து முளைப்பு திறன் அதிகம். இந்த பறவைகளுக்கு வந்து மரங்கள் வீடாக இருக்குது. அதனால் இந்த மரங்கள் நம்ம வந்து அதிக அளவில் வளர்க்கணும். உலக உற்பத்தியில் 40% கையில் வச்சுருக்க சைனா அதிக தொழிற்சாலை ஆனதுனால இப்போ அவங்க வந்து ஆக்சிஜன் கிடையாது. இப்போ அவங்க ஆக்சிஜன் வந்து வெளியிலேருந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுவும் இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு சில புயல் இயற்கை பேரிடறதுனால நிறைய மரங்களை நாம் இழந்துருக்கோம். புயல் வந்தால் தான் மழை அப்படிங்கிற சூழ்நிலையும் மாறி புயல் வந்தால் கூட மழை கிடைக்காத ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டோம். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு நல்ல தண்ணி சுவாசிக்க நல்ல ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா அதிக அளவில் நம்ம மரங்களை வந்து வளர்க்கணும். அந்த கிரீன் நீடா அந்த அமைப்பின் சார்பாக நிறைய மரங்கள் கொடுக்குறாங்க.